ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஒரு நேச்சுரல் ஸ்டைலில் லவ் ஃபெயிலர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் ரொம்ப அட்டகாசமாக உங்கள் ஃபோட்டோ வச்சு எப்படி ஈஸியாக மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு. இந்த வீடியோ எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட லேட்டஸ்ட் வெர்ஷன் கெயின் மாஸ்டர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட் கமெண்ட்டு நான் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அதை பக்கத்தில் ஃபுல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணுறதுனால 16:9 அந்த ரேஞ்ச் வச்சுட்டு நெக்ஸ்ட் போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா மெட்டீரியலும் இந்த ஃபோல்டரா இப்படி காமிக்கும். நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரா ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 30 செகண்டுக்கு ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த வீடியோ தான் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி கட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி வரும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கட்ஸில் வச்சுக்கோங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் யாரோட ஃபோட்டோ வச்சு மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. 2 ஃபோட்டோக்கும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா ரிமூவ் பிஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அங்கே எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா வித்தின் சைடில் பேக்ரவுண்ட் ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஒரு ஃபோட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் இமேஜ் வந்து ரொம்ப அட்டகாசமாக தெரியும் பேக்ரவுண்டில். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 2 ஃபோட்டோ வச்சு மேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் உட்காந்துட்டு மாதிரி, இந்த ஃபோட்டோவை வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க, இந்த கல் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி. இப்போ வீடியோ ஸ்டார்டிங்லேயே கடைசியில் வச்சுக்கோங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டீ கப்பு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்போம், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் வீடியோவோட 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க, கொஞ்சமாக சின்னது பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இருக்கும், உட்காந்துட்டு டீ கப் சாப்பிட்ற மாதிரி. இப்போ வீடியோ ஸ்டார்டிங்லேயே கடைசியில் வச்சுக்கோங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுல இன்னொரு இமேஜ் ஒன்று கொடுத்துருப்போம், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த இமேஜ் தான், இது வேணால் இதை வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க இமேஜை வச்சுக்கோங்க. வீடியோவோட 30 செகண்டுக்கு இதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், மேலே 3 ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு கீழே 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த கத்திரி, 3D, இந்த ரொட்டேட் அண்ட் மிரரிங்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நான் கை வச்சு காட்டுறேன், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மிரரிங்கில் ஃபஸ்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மிரரிங்கில் ஃபஸ்ட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ அந்த இமேஜ் மேலே டச் பண்ணுங்கள். அந்த ரைஸில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை கொஞ்சமாக ஜூம் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்கிங் சூப்பராக இருக்கும். இப்படி வச்சுட்டு இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கடைசியில் வச்சுக்கோங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு லிரிக்ஸ் வீடியோ ஒன்று கொடுத்துருப்போம், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் பாரு இப்படி தான் வரும். இது என்ன பண்ணுறீங்கன்னா ரைஸில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இதில் வந்து பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் வச்சுட்டு கொஞ்சமாக இப்படி சின்னது பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இன்னும் கூட கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அந்த வீடியோ மேலே டச் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 5வது ஆப்ஷன் சென்ட் டூ பேக்னு இருக்குது, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள். அதில் சவுண்டு இருக்கும், அதை மியூட் பண்ணிக்கிறேன், இல்லை நான் பேசுறது கேட்காது. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி வரும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரிலிக்ஸ் வீடியோவுக்கு வந்து நீங்கள் கலர் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா இப்போ அந்த வீடியோ மேலே டச் பண்ணுங்கள். இந்த ரைஸில் நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாக்கா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேச்சுரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க ஃபஸ்ட்டு. இந்த கீழே லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், HUEY-னு, அதை ரைட்டெலாம் லெஃப்ட்டு ட்ராக் பண்ணுங்க, கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கோங்க, நான் அந்த ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்லேயே கடைசியில் வச்சுக்கோங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சால இன்னொரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். அது எப்படின்னா கத்திரிக்கு பக்கத்தில் 3D இருக்குது, அதை கொடுத்து இந்த ஸ்ப்ரெட் ஸ்க்ரீனில் ஒயிட் கலரில் டப்பா மாதிரி இருக்குது, அதை கொடுங்க. கொடுத்துட்டு ரைட் சைடில் டாப் கார்னரில் இங்கே ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துருங்க. மறுபடியும் அந்த வீடியோ மேலே டச் பண்ணுங்கள். அந்த ரைட் சைடில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்கா இங்கே பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் 5வது ஆப்ஷன் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒரு வாட்டி இப்போ ஃபுல் வீடியோவும் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ ஒன்று பேக்ரவுண்டில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் உங்கள் ஃபோட்டோ ஒன்று வச்சுட்டு ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி ஒரு ரிலிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க.
இப்போ இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ரைசரில் டாப் கார்னரில் இங்கே ஒரு ஆறாம் மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள், நான் கை வச்சு காட்டுறேன், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே பாருங்கள் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுமே இந்த வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படிச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.